நாகர்கோயில் இருக்கிற நாகராஜர் கோயிலுக்கு போகணும்னு நேரா பஸ் ஏறிட்டோம். வீட்டுல சுட்ட தோசைய பஸ் ஸ்டாண்ட்ல வச்சே சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்து பஸ் ஏறிட்டோம். ரொம்ப வெயிலா இருந்ததுனால பஸ் விட்டு இறங்கின உடனே நொங்கு சர்பத் குடிக்க போயிட்டோம். இந்த நொங்கு சர்பத் பார்க்கவே சும்மா சூப்பரா இருந்துச்சுங்க. நொங்கு சாப்பிட்டுட்டே அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு நொங்கு சர்பத் 70 ரூபான்னு சொன்னாங்க. நல்லா நிறைய நொங்கு போட்டு இருந்துச்சு. ஜாலியா அந்த நொங்கு சர்பத்தை ஃபுல்லாத்தையும் குடிச்சிட்டு அப்படியே நேரா கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு நடந்து வரும்போதே டயர்டானதுனால அங்க மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கி 2 கிளாஸ் குடிச்சிட்டேன். அப்புறம் பால் மஞ்சள் எல்லாம் சாமி ஊத்திட்டு கோயிலுக்குள்ள போய் ஒரு அர்ச்சனை போட்டுட்டு வெளியில வந்துட்டோம். அப்புறம் என்ன, சோறுதான் நமக்கு முக்கியம், அதனால நேரா ஆரியபவனுக்கு போயிட்டோங்க. அப்பா அம்மா மீல்ஸ் வாங்கினாங்க, அதுலயும் கொஞ்சம் பங்கு சாப்பிட்டுட்டு நான் கோபி ஃப்ரைட் ரைஸும் மஷ்ரூம் 65 வாங்கினேன். அதுவும் வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாத்தையும் ஜாலியா சாப்பிட்டுட்டு மீல்ஸுக்கு தந்த பாயசத்தை நான் எடுத்து குடிச்சிட்டேன். அங்க இருந்து பஸ்ல ரொம்ப டயர்டா வந்ததுனால கோவில்பட்டி வந்ததும் நிம்பு ஜூஸ் வாங்கி ஜாலியா குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே ஃபுல் ஜூஸையும் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்படியே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.